எங்கே சவுத் கொரியாவில் நான் அவங்க நம்ம ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல குயின் மதர், அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பேப்பரை காமிச்சு கிங் காங் கிட்ட கேட்குறாங்க, என்னடா இது நியூஸு, உன் தம்பிக்கும் நார்த் கொரியன் பொண்ணுக்கும் கல்யாணம்ன்ற மாதிரி வந்திருக்கு, எனக்கு தெரியாமல் எதுவும் செய்கிறியா, என்னதான் நம்மளும் அவங்களும் வந்து ஒற்றுமையாக இருக்கணும்னு நினச்சாலும் கல்யாணம் வரைக்கும்லாம் போகிறது ரொம்ப ஓவர் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம கிங் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா யாராவது ரூமர் ஏதாவது எழுதிட்டே இருப்பாங்க அப்படின்னு அம்மாவை சரி கட்டிட்டு வெளியே வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட, நான் எங்கள் அம்மாட்ட உண்மையாக சொல்லலை, ஆனால் என் தம்பிக்கு ஒரு நார்த் கொரியன் பொண்ணை கட்டி வைக்கலான்ற ஆசை என மனசுலையும் இருக்குது, உங்கள் பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னு விட்டு போடுறாரு. டக்குன்னு நம்ம ஹீரோயினோட அப்பா, சேச்சா என் பொண்ணுக்கு வந்து வயசு கம்மி, அதுவும் இல்லாமல் அவள் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்றாரு. உங்கள் பொண்ணுக்கு தான் லீஜேஹாங் வயசு இருக்குமே, ஒரு 30 வயசு இருக்குமே அப்படின்றாரு கிங்கு. உடனே அவங்க அப்பா, சேச்சா இல்லை இல்லை, என் பொண்ணுக்கு நான் ஒரு நல்ல பிரச்சனைக்கு இல்லாத மாப்பிள்ளையாக பார்க்கணும்னு நினச்சிருக்கேன், அது மாதிரி அவள் மிலிட்ரியில் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்றாரு. ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ மறுநாள் காலையில் ட்ரைனிங் அப்போ முடியாமல் உட்காந்துருக்காரு. நம்ம ஹீரோயின் ஃபோன் பேசிட்டுருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டு பேசுகிறாங்க, ரொம்ப ஆர்வமாக அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டுருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினுக்கு முக்கியமான ஃப்ரெண்டு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, இந்த பேச்சை என் முதுகில் ஒட்டு, நீ வேலை வாங்கி தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்றாரு. நம்ம ஹீரோயின் கண்டுக்காமல் ஃபோன் பேசிட்டு போனோடனே, ஆமாம்மா உனக்கு பல்ல கட்டிட்டு ஃபோன் பேசிகிட்டே தான் இருக்கணும், நான் செத்தாக தான் உனக்கு கவலை இல்லையே, என்னை நீ கொல்லணும்னு தானே பார்க்குற அப்படின்றாரு. நம்ம ஹீரோயின் எதையுமே கண்டுக்கல. ஈவினிங் ரொம்ப ஜாலியாக எப்படி மேக்கப்லாம் போட்டு கிளம்புறாங்க, நம்ம ஹீரோவுக்கு தாங்க முடியல, யாரை பார்க்க போகிற, இவ்வளோ சந்தோஷமாக போகிற, பாய் ஃப்ரெண்டா அப்படின்றாரு. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை ரொம்ப நாள் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு. அந்த ரொம்ப நாள் ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட முதல்ல என்ன பேசியிருப்பாங்கன்னா, என்னாலேயும் ஒன்னாலையும் நம்மளுக்கு சரியான பேரை கண்டுபிடிக்க முடியலன்னா பேசாமல் நீயும் நானும் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க. இப்போ அந்த ஃப்ரெண்டு கூப்பிட்டுருக்காரு, நம்ம ஹீரோயின் போகிறாங்க, அந்த ஃப்ரெண்டு பொக்கையோடு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நம்மளுக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணுறாருன்னு ஆர்வமாக நம்ம ஹீரோயின் அதை வாங்க போகிறாங்க. பட் உடனே ப்ரப்போசிங் அந்த பொக்கேவை எடுத்துட்டு, இப்படி தான் நான் என் லவருக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், எனக்கு லவர் கிடச்சிருச்சு அப்படின்றாரு. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக போயிடுது, போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி ட்ரைனிங்க்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ, ஹய் என்னாச்சு உடனே வந்துட்டேன், ட்ரைனிங் இல்லாத மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்றப்பல. பட் நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசுகிற மனநிலையில் இல்லை, வேணுனே ட்ரெட்மில்ல வேகமாக ஓட விடுறாங்க, அப்படி வழுக்கி விட்டு கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்தோடனே கால் வந்து அப்படி மடங்கிடுது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, வேகமாக போய் அச்சுச்சோ காலில் அடிபட்டுருச்சா, குடு பார்ப்போம் எங்கே அடிபட்டுதுன்னு அப்படின்னு காலை தொடுறாரு. நம்ம ஹீரோயின் அழுகிறாங்க, ஏன் என்னாச்சு வலிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. வலிக்குதாவா, எனக்கு காலில் அடிப்பட்ட இடத்துலேயே நீ என் காலை அமுக்குனா எனக்கு வலிக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அழுகிறாங்க ரொம்ப. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு புரியுது, நீ இதுக்கு அழுகிற மாதிரி தெரியலையே, என்னாச்சு எங்கேயோ போனல, என்ன பிரச்சனை சொல்லு, எங்கள் லீடரை அளவச்சவன் யார், அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்றாரு நம்ம ஹீரோ. உடனே நம்ம ஹீரோயின், வாயே அந்த கதையை சொல்கிறேன் அப்படின்னு கூட்டு போய் உட்கார வச்சு நம்ம ஹீரோ கிட்ட எல்லா கதையும் சொல்கிறாங்க. நான் என்ன மாப்பிள்ளை அப்படி வேணும் இப்படி வேணும்னா கேட்குறேன், ஏதோ நல்லவனாக இருந்தால் மட்டும் போதும் தானே கேட்குறேன் அப்படின்றாங்க. ஆமாம்மா நல்லவனாக இருக்கணும் அப்படின்ட்டு ஏதோ அழுகிறாலேன்னு மனசு நிம்மதியாக இருக்கட்டுமே நம்ம ஹீரோவும் ஒத்து ஊதுறாரு. பட் நம்ம ஹீரோயின் அதோட நிறுத்தலை, நான் வேறு என்ன கேட்குறேன், நல்ல இருந்தா மட்டும் போதாது, கொஞ்சம் என்னை விட உயரமா இருக்கணும்னு தானே கேட்கிறேன் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ ஆமாமான்னு ஆமா போட ஆரம்பிக்கிறாரு. முடியவே இல்லைங்க இது, நான் இன்னும் வேற என்ன கேட்கிறேன், அவன் கொஞ்சம் ரொம்ப அழகா இருக்கணும், என்னை விட நல்ல சிரிப்பு சொல்ல தெரியணும், நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்கணும், இப்படி தானே கேட்கிறேன் அப்படின்றாங்க. ஆமாமா சரிதான் அப்படின்னு ஆமா போட்ட நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல முடியாம, பேசாம இப்படிலாம் இருக்க ஒரு ஆளை பார்த்து கட்டிக்க வேண்டியதானே அப்படின்றாரு. அதுக்குத்தான் நான் இங்க வந்திருக்கேன், எங்கள் பார்ட்டியில் என்ன சொன்னாங்கன்னா, டபிள்யூஓசியில் கலந்துக்கிட்டேன் அப்படின்னா நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து வைக்கிறோன்னு சொன்னாங்க அப்படின்றாங்க. நம்ம ஹீரோக்கு ஷாக்காக இருக்குது, அடிப்பாவி அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காண்டி மாப்பிள்ளை தேடி நீ டபிள்யூஓசிக்கு வந்திருக்க, ட்ரைனிங் பண்ண வரல அப்படின்ட்டு கிண்டல் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ண, பார்ட்டி ஆர்டரை மீற முடியாது அப்படின்றாங்க. நான் சோல்ஜராக இருக்கிறது என்னோட தப்பா, எல்லாரும் என்னை வந்து ஒரு பொண்ணாகவே பார்க்க மாட்டேங்கிறாங்க, என் கூட பழகிறவங்க எல்லாமே என்னைய மாதிரி தைரியமாக இருக்கணுன்றாங்க, என்னைய மாதிரி ஹஸ்பண்ட் இருந்தால் நல்லா இருக்குன்றாங்க, என்னைய மாதிரி ஃப்ரெண்டு இருந்தால் நல்லா இருக்குன்றாங்க, இவ்வளோ ஏன், என்னைய மாதிரி குழந்தை பையன் இருந்தால் கூட நல்லா இருக்குன்றாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, என் கண்ணுக்கு நீ அழகான பொண்ணாக தான் தெரிகிற, தெரியுமா அப்படின்றாரு. நம்ம ஹீரோ இந்த வார்த்தையை சொல்லி அவங்க கையை பிடிச்சதுமே நம்ம ஹீரோயின் அப்படியே மெல்ட் ஆயிடுறாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோயினால் ஏற்றுக்க முடியல, ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ, எனக்கு எல்லாம் புரிஞ்சுது, நான் தூங்கணும், நீ போய் குளிச்சுட்டு வா அப்படின்றாங்க. அடுத்து ஒரு வெளிநாட காமிக்கிறாங்க, அங்கே கிளப்பேமோட ஹெட்டாக வந்து வந்தனால நம்ம ஜான் மேயர் எல்லாருக்கும் ஒரு ட்ரீட் கொடுக்குறான். உலகத்தில் இருக்க பல நாடுகளில் இருக்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் அந்த ட்ரீட்டுக்கு வந்திருக்காங்க. ஜான் மேயருக்கு உள்ள ஹாபி என்ன அப்படின்னா, அவன் ஒரு பெரிய மெஜிஷியன், ஸோ மேஜிக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் திறமையை எல்லோரும் முன்னாடி காட்டுறதுக்காக எல்லாரையும் அந்த ட்ரீட்டில் வந்து இப்படி சிரிக்க வைக்கணும்னு நினைக்கிறான். ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜான் மேயர் வரான், பார்த்தா கீழே வந்து பேண்ட் போடல, எல்லாரும் சிரிக்கிறாங்க, அவனை பார்த்து அப்படி சிரிக்கிறாங்க. உடனே அவன் என்ன பண்ணுறான், அச்சுச்சோ பேண்ட் போட மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கார்ஃப் எடுத்து ரெடி பண்ணுறான், டக்குன்னு பேண்ட் வந்துருச்சு, எல்லோரும் பயங்கரமாக அவனை ஒரு ஜோக்கர் மாதிரி பார்த்து சிரிக்கிறாங்க. உடனே அவன் சொல்கிறான், நல்லா சிரிச்சிட்டிங்கல்ல, இப்போ உண்மையான மேஜிக்கை காட்டுறேன் என்ன
அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையை நீட்டுறான். அங்கே ஒரு பாக்ஸ் வருது. ஸோ அந்த பாக்ஸ்லேருந்து அப்படியே வந்து ஒரு கவர் எடுத்து பிரிக்கிறான், அதில் புறா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை ஒவ்வொன்றா எடுத்து காமிக்கிறான். அதில் ஒரு பெரிய ஓட்டை இருக்குது பாக்ஸில். அங்கே எல்லாருக்கும் புரியுதான் அந்த பாக்ஸ்க்குள்ளே தான் வந்து புறாவை ஒழிச்சு வச்சுருந்தானே. ஒரு குட்டி பையன் என்ன சொல்கிறான், அம்மா அந்த ஆள் அந்த புறாவை அங்கே தான் ஒழிச்சு வச்சுருந்தான் அப்படின்னு. டக்குனு அவங்க அம்மா வந்து அவன் வாயை மூடுறாங்க. ரீசன் என்னென்னா, எல்லாரும் முன்னாடியும் இருக்க டேபிள்லையும் ஒரு மைக்கை வந்து ஃப்ளாஸ்க் கூட ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அவங்க பேசுறது வந்து இவனுக்கு எல்லாமே கேட்கும். இவன் என்ன பண்ணுறான், அதை அப்படி கேட்டோடனே அவன் முகம்லாம் அப்படி ஒரு மாதிரி மாறுது. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேஜிக் காமிக்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையை நீட்டுறான். பார்த்தா அங்கேருந்து ஒரு பெரிய அந்த பூல்லேருந்து ஒரு பெரிய சவப்பெட்டி வந்து வருது. எல்லாருக்கும் அதை பார்த்தோடனே வித்தியாசமாக இருக்குது. இப்போ தான் இவனோட உண்மையான வில்லத்தனம் தெரிய போது. பாருங்கள் என்ன பண்ணுறான், அந்த சவப்பெட்டியை அப்படியே அவன் கையை ஒசத்த ஒசத்த சவப்பெட்டியும் வந்து அப்படியே உயருது. எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக கை தட்டுறாங்க. அப்புறம் அந்த சவப்பெட்டி ஓப்பன் ஆகுது. இந்த மேஜிக்கை செய்யணும்னா எனக்கு ஒரு வாலண்டியர் வேணும், யாராவது வரீங்களா? இந்த குட்டி பையனுக்கு இந்த சவப்பெட்டி ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்றான். அந்த பையனோட அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சு, இவன் நம்மள தான் எய்ம் பண்ணுறான் அப்படின்ட்டு. நான் வரேன் அப்படின்ட்டு பையனை கூப்பிடக்கூடாதுன்ட்டு அவர் போகிறாரு. போய் அந்த சவப்பெட்டிக்குள்ளே படுக்கிறாரு. அந்த சவப்பெட்டியோட மூடி எப்படி இருக்குன்னு பார்த்தா, அந்த சவப்பெட்டியோட மூடி நிறைய பெரிய பெரிய கத்தியாக இருக்குது. ஸோ வேகமாக வந்து அது மூடிச்சு அப்படின்னா அது உள்ளே இறங்கிரும், அவ்வளோ பெரிய கத்தி இருக்குது. அந்த ஆளோட ஒய்ஃபுக்கும் குழந்தைக்கும் ரொம்ப பதட்டமாக இருக்குது. அந்த மூடி அப்படி வேகமாக மூட வருது. உடனே அந்த லேடி வந்து அப்படி பையனை இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. பார்க்காதான மாதிரி எல்லாரும் ஆண ஆர்வமாக பார்க்குறாங்க. நம்ம ஜான் மேயர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மெல்ல 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 வா, பார்த்தீங்களா நான் கையை கீழே ஆக்குனா அது வந்து மெல்ல வருது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். டக்குன்னு மூடி மூடிடுது. அச்சோ நான் மறந்து போய் உங்ககிட்ட பேசிட்டேனே, மூடி மூடிடுச்சே அப்படின்றான். எல்லாருக்கும் அப்படி ரொம்ப இதாக இருக்குது. ஒய்ஃபுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி இருக்குது. உடனே ஜான் மேயர் என்ன பண்ணுறான், மெல்ல திறந்து பார்ப்போமே, கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு அந்த சவப்பெட்டியை ஓப்பன் பண்ணுறான். மறுபடியும் பார்த்தா உள்ள ஆளே இல்லை. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அப்படியே கைத்தட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது எவ்வளோ பெரிய மேஜிக், உள்ளே ஆளே இல்லை அப்படின்னு. ஆனால் உள்ளே போனவரோட ஒய்ஃபுக்கு மட்டும் ரொம்ப பதட்டமாக இருக்குது. எல்லாரும் மேஜிக்கை வந்து சந்தோஷப்படுறாங்க. நம்ம புருஷன் எங்கன்றதை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே, எங்கே போனார் அப்படின்ட்டு தேடுறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் எங்கே இருக்கார் அப்படின்னா, நம்ம ஜான் மேயர் அவனோட கையால் விட்டு அவங்க ஹஸ்பண்டை பிடிச்சிட்டு வர சொல்லியிருப்பான். ஸோ மேஜிக் காமிக்கிற மாதிரி அந்த ஆளை கடத்தியிருக்காங்க. எங்கே எதுக்காக அப்படின்னு பார்த்தா அவன் என்ன சொல்கிறானா, அந்த வில்லி உன் கண் எனக்கு பிடிக்கவே இல்லை, உன் கண்ணை நோண்டிடுறேன், எங்கள் ஜான் மேயருக்கு எதிராக நீ வேலை பார்க்குற அப்படின்ட்டு அந்த ஆளை கொலை பண்ணுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின், நம்ம ஹீரோ வந்து லேசாக டச் பண்ணி அப்படி பாசமாக பேசிட்டு போனனால நம்ம ஹீரோயின் வந்து அப்படி பட்டர்ஃப்ளை பறக்குது மனசுக்குள்ளே. திரும்பி பார்க்குறாங்க, நம்ம ஹீரோ குளிச்சுட்டு இருக்காரு. இவன் என்ன குளிச்சு ரெடி ஆகுறான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, வெளியே வராரு. வெளியே வந்துட்டு அப்படி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டே இருக்காங்க போர்வைக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, காலை தொடக்கலான்ட்டு துண்டை கீழே போடுறாரு. டக்கு நம்ம ஹீரோயின், என்ன துண்டை கீழே போட்ட நீ என்ன பண்ணுற அப்படின்னு கத்துறாங்க. பட் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, கால்லாம் அழுக்காக இருக்குது, அதான் காலை தொடக்கிறேன், நீ ஏன் ஆவுனா கூப்பாடு போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் உடனே ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போகிறாங்க. உடனே நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நீ உன்னால் தூங்க முடியல, நீ படுத்து தூங்க, நான் தட்டி கொடுக்குறேன்னு அப்படின்னு தட்டி கொடுக்குறாரு. வேண்டாம் அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறாங்க நம்ம ஹீரோயின். உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, டப்பு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்டு சொல்கிறாரு, ஏய் கிமானா, ஏன் வந்து எல்லோரும் உன்னைய வந்து உன்கிட்ட வர யோசிக்கிறாங்க, நீ பொண்ணே இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு உனக்கு தெரியுதா? எதுக்காகனா நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க, எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நீ மென்மையாக ஏற்றுக்கலாம், தூங்கு அப்படின்ட்டு அப்படியே தட்டி கொடுத்து நம்ம ஹீரோயின் தூங்கினதும் அப்படி காது ஓரத்தில் இருக்க முடியெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் காதுக்கிட்டே போகிறாரு. ஆக்சுவலாக கிஸ் பண்ண தான் போகிறாரே அப்படின்னு நினைக்கிறோம், கிஸ் பண்ணிட்டாரு. நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி இருக்குது, வேகமாக முழிக்கிறாங்க. பார்த்தா விடிஞ்சிருச்சு, எல்லாமே கனவு. அப்போ எல்லாமே கனவா அப்படின்னா, தட்டி கொடுத்து தூங்க வச்ச வரைக்கும் நிஜம் போல. நம்ம ஹீரோ உள்ள டோனட் சாப்பிட்டே வராரு. எம்மா என் நாக்கு வயிறெல்லாம் காஞ்சு போச்சுமா, உங்கள் ஊர் சாப்பாடு சாப்பிட்டு 100 பாக்ஸ் டோனட் வர வச்சுருக்கேன், சீக்கிரம் கேன்டீனுக்கு போ சாப்பிடு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு நம்ம ஹீரோ. காரணம் என்னன்றது புரியல. நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, நேற்று நைட்டு நீ என்னை தட்டி கொடுத்து தூங்க வச்சியா, அவ்வளோதானா அப்படின்னு. நம்ம ஹீரோ கேட்குறாரு, ஆமாம் தட்டி கொடுத்து தூங்க வச்சேன், அவ்வளோதானா, நீ வேறு எதுவும் எதிர்பார்த்தியா அப்படின்றாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டு, சரி கேன்டீனுக்கு போவோம் காலையில் சாப்பாடு சாப்பிடன்னு கிளம்பி போகிறாங்க. கேன்டீனுக்குள்ளே போனால் வாசலையே நம்ம காம்ரேட் ரீயும் குவானும் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து, கிமானா கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க, வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும், எனக்கு கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், என்ன தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம குவான் வேற ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபைட்டிங் அப்படின்ட்டு போகிறான். என்னடான்னு புரியாமல் நம்ம ஹீரோயின் சாப்பிட போனால் தட்டு கொடுக்குற ஆன்டி கூட கேன்டீனில் இருக்கவங்க கூட, எனக்கு கூட அழகான பையன் இருந்தால் ஒன்றையதாமா கட்டி வைப்பேன் அப்படின்றாங்க. புரியாமல் நம்ம ஹீரோயின் முடிக்கிறாங்க. அப்போ நம்ம குவான் வந்துட்டு, எனக்கு அதை விட அழகான ஃப்ரெண்ட்ஸ் சவுத் கொரியாவில் இருக்காங்க, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், என்ன ஃபைட்டிங் அப்படின்ட்டு போகிறாப்புல, என்னடா எல்லாரும் நம்மளை என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு ரீசன் புரியாமல் நம்ம ஹீரோயின் சாப்பிட உட்காடுறாங்க. அப்போ நம்ம யூன்ஷிக்கிங் வரப்பில் வந்தது மட்டும் இல்லாமல், இந்த மாதிரி மன கஷ்டத்தில் இருக்கப்போ நம்ம வந்து ட்ரைனிங்கில் மனசை செலுத்தணும், புரியுதா அப்படின்னு கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்ற மாதிரி பேசுகிறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது, நைட்டு நம்ம சொன்னதெல்லாம் நம்ம கண்ணு முடிக்கிறதுக்குள்ளே பயவில்லை, அங்கேருந்து இங்கே வந்து லீஜேஹா எல்லாத்தையும் பற்ற வச்சுட்டு போயிருக்கான் அப்படின்ட்டு.
டென்ஷன் ஆயிடுறாங்க நம்ம ஹீரோயின். நேர வேகமாக ரூமுக்கு கிளம்பி போய் யோ லீஜேஹாங் அப்படின்னு கத்துறாங்க. நம்ம ஹீரோ அசரவே இல்லைங்க. எல்லா வதந்திக்கும் காரணம் நீதானா அப்படின்னு கத்துறாங்க. நம்ம ஹீரோ அசராம அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு ரொம்ப கியூட்டா அது நானே அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாரு. நான் தான் சொன்னேன் உன் மன கஷ்டத்தை வந்து நான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், எல்லாரும் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்களே அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன கேட்ட, உயரமாக இருக்கணுமா, நம்பிக்கையாக இருக்கணுமா, நீ தோளில் சாஞ்சுக்கணுமா, அவன் சிரிப்பு உண்டாக்கணுமா, என்னெல்லாம் எதிர்பார்க்குற, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நல்லா கேட்டுக்கோ, இனி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காண்டி இங்கே வந்து சேர்ந்தியா, நீயே அப்படி வந்துட்டு என்கிட்ட ட்ரைனிங் பண்ணு மண்ணாங்கட்டி பண்ணுன்னு என்ன பேசிகிட்டு இருக்க, முடியவே முடியாது, என்னால் ஒரு இன்ச்சு கூட அசைய முடியாது அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயின் ஒன்றே டென்ஷனில் இரு உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பெட்டியை தேடுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, இதைத்தானே தேடுற அப்படின்னு அந்த நீடில் பாக்ஸை காமிக்கிறாரு. நான் என்ன நைட்டு உனையை சும்மா தட்டி கொடுத்து தூங்க வச்சேன்னு நினச்சியா, நீ நல்லா தூங்குறியான்னு பார்த்துட்டு நைஸாக அவன் பெட்டியை திறந்து இதைத்தான் எடுத்தேன், இதை வச்சே எப்போ பார்த்தாலும் பயமுறுத்திட்டு இருக்க. ஆமாம் காலையில் என்னவோ கேட்டியே, நீ தூங்க மட்டும்தான் வச்சியான்னு, வேறு தட்டி கொடுத்தது இல்லாமல் என்ன பண்ண நினச்ச, உன் முகம்லாம் கேட்குறப்ப அப்படியே வந்து வைக்கப்பட்ட மாதிரி இருந்தது, ஒருவேளை முத்தம் கொடுத்தேன்னு நினச்சியோ அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயின் அப்படி தான் நினச்சாங்க. ஸோ அமைதியாக இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அமைதியாக இருந்தோடனே நம்ம ஹீரோக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுது. பத்தியா பத்தியா அப்பா அப்படி தானே நினச்சிருக்க, என் டேஸ்ட்டே உனக்கு புரியலையே கிமானா, உன்னை ரொம்ப ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணுற போல் உனக்கு ஒரு விஷயம் தெரியல, பொறுப்புரி நல்லா கேட்டுப்போ, உன் கனவில் நான் வந்தேன், உன் கனவுல நான் வர்றதே பெரிய விஷயம், என்ன மொத்தம் கொடுத்தேன், நார்மல் கிஸ்ஸா ஃப்ரெஞ்ச் கிஸ்ஸா, ரொம்ப எதிர்பார்க்குற போல நல்லா கேட்டுக்கோ, எனக்கு உன் மேலே எந்த விதமான அபிப்பிராயமும் கிடையாது. நார்மலாக பாரு, நிறைய பொண்ணுங்களை நம்ம சுற்றி இருந்தால் கூட நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணை நம்மளுக்கு பார்க்க தோணும், இங்கே பொண்ணுங்களே இல்லை நீ மட்டும்தான் இருக்க, ஆனால் கூட எனக்கு உன்னை பார்த்தா ஒன்றும் தோணலை, உன் கையை பாரு, இதெல்லாம் என்ன சாஃப்டான ஹேண்டாக பீரங்கி பிடிக்கிறதுக்கும் துப்பாக்கி பிடிக்கிறதுக்கும் மட்டுமே உள்ள கை, நீ இப்போ மட்டும் இல்லை நீ எவ்வளோ கிளாமராக வந்து நின்னாலும் எனக்கு உன் மேலே எந்த விதமான அபிப்பிராயமும் தோணும், ஏன்னா என் கண்ணு முன்னாடி நீ ஒரு பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தை நம்ம ஹீரோயினை ரொம்பவே ஹர்ட் பண்ணிருது. அப்படி பேசாம கண்ணீரோட நிக்கிறாங்க.